நண்பர்களுக்கு வணக்கம். இது பிரேக்கிங் நியூஸ் தமிழ். தமிழக அரசு பல்வேறு நலத்திட்டங்களை வழங்கிட்டு வராங்க. அதில் ரொம்ப முக்கியமாக பார்த்தோம் அப்படின்னா இலவசமாக ஆடு மற்றும் மாடுகள் வழங்கும் திட்டம் தான். இந்த ஆடு மாடுகள் வழங்குவது மட்டும் இல்லாமல் அது தங்கத்துக்கு தேவையான இலவசமான ஆட்டுக்கொட்டையும் மாட்டுக்கொட்டையும் தமிழக அரசானது வழங்கிட்டு வராங்க. நாம் இந்த நியூஸில் இலவசமாக ஆட்டுக்கொட்டையும் மாட்டுக்கொட்டையும் எப்படி வாங்குறது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. ஒரு மாட்டுக்கொட்டையை அமைக்கணும் அப்படின்னா குறைந்தபட்சம் 40 சதுரடி ஒரு இடம் தேவை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஒரு மாட்டுக்கு 40 சதுரடி இடமானது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ தான் அந்த மாடானது ரொம்ப சௌகரியமாக இருக்கும் அப்படின்னு வந்து தமிழக அரசு சொல்லியிருக்கிறாங்க. மாட்டுக்கொட்டைக்கு நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு சொந்தமாக நிலம் இருக்கணும். அதிலும் பட்டாவானது உங்கள் பேர்லேயே இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. யார் அப்ளை பண்ணுறீங்களோ அவங்க பேரில் பட்டா இருந்துச்சுன்னா சீக்கிரமாக வந்து லோன் வந்து சாங்ஷன் ஆகும். அது மட்டும் இல்லாமல் கூட்டு பட்டாவாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக இந்த லோனானது சாங்ஷன் ஆகாது, உங்களோட அப்ளிகேஷனாவது ரிஜெக்ட் பண்ணப்படும். என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் தேவைன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய குடும்ப அட்டை, ஆதார் அட்டை, பால் ஊற்றும் அட்டை மற்றும் 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தின் கீழே நீங்கள் ஒர்க் பண்ணுறதுக்கான அதற்கான சான்று, இது எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இது எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்த்தோம் அப்படின்னா உங்கள் ஊர்லேயே இருக்கக்கூடிய கால்நடை மருத்துவரை வந்து அணுகுனீங்க அப்படின்னா உங்களுக்கு சரியான விளக்கத்தை அவர் கொடுப்பார். அது மட்டும் இல்லாமல் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இருக்கிற கால்நடை பராமரிப்பு துறையிலையும் பார்த்தீங்கன்னா விண்ணப்பங்கள் வந்து கொடுத்துட்டு வராங்க. அதனை வாங்கி நீங்கள் பூர்த்தி செஞ்சு அதில் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் கேட்குறாங்களோ அதெல்லாம் வந்து அட்டாச் பண்ணுங்கள். உங்களுடைய நில ஆவணங்கள் என்ன, உங்களுக்கு சொந்தமாக நிலம் இருக்கோ அதை எல்லா விஷயங்களும் பார்த்தீங்கன்னா நீங்களோட பத்திரம் முதற்கொண்டு நீங்கள் வந்து நகல்களை, அதாவது ஜெராக்ஸ் நகல்களை வந்து அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதை நீங்கள் வந்து அங்கே கொடுத்துட்டு வந்துட்டிங்கன்னா அங்கிருந்து உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட நாளுக்குள்ள உங்களுடைய வீடுக்கு தேடி வருவாங்க ஆபீசர்ஸ் எல்லாம். மாட்டுக்கொட்டையை அமைக்கிறதுக்கோ அல்லது ஆட்டுக்கொட்டை அமைக்கிறதுக்கோ உங்ககிட்ட தேவையான இடம் இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் இன்ஸ்பெக்ஷன் பண்ணிட்டு அவங்க உடனே லோன் ஆனது சாங்ஷன் பண்ணுவாங்க. உங்களுக்கு 2 மாடு வச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு 2 மாட்டுக்கு மட்டும் உங்களுக்கு வந்து தேவைப்படுது அப்படின்னா உங்களுக்கு 79,000 ரூபாயும் 10க்கும் மேற்பட்ட மாடுகள் உங்கள்கிட்ட இருக்குது அப்படின்னா உங்களுக்கு 2,15,000 ரூபாயும் பார்த்தி அப்படின்னா மாட்டுக்கொட்டைக்கு அமைக்கிறதுக்கு அரசானது மானியமாக கொடுத்துருவாங்க. இப்போ வந்து லேட்டஸ்ட்டாக என்ன செய்தி சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆடு வளர்க்கவங்களுக்கு மட்டும்தான் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த கொட்டையை அமைத்து கொடுக்கும் பணியானது நடைபெற்றுட்டு வருதாகவும் மாடுகளுக்கு இன்னும் வந்து தூங்கவில்லை அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க. நீங்கள் வந்து ஆடுகளுக்கு எப்படி அப்ளை பண்ணுங்களோ அதே மாதிரி தான் மாடுகளுக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ விரிவான விவரங்களை உங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய கால்நடை மருத்துவமனையோ அல்லது மருத்துவரையோ சந்தித்து விளக்கங்களை பெறலாம் அப்படின்னு வந்து தமிழக அரசு வந்து சொல்லியிருக்கிறாங்க. மேலும் இந்த இலவச ஆட்டுக்கொட்டையோ அல்லது மாட்டுக்கொட்டையோ நீங்கள் பெறணும் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு பேங்க் அக்கௌண்ட்டு இருக்கணும். ஸோ தேவையான அனைத்து டாக்குமெண்ட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு ஜெராக்ஸ் நகல் வந்து கையோடு வச்சுக்கோங்க. சம்டைம்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா உடனே வந்து ஆஃபீஸர்ஸ் வந்து உடனே வந்து லோனை வந்து சாங்ஷன் பண்ணுறதுக்கான வாய்ப்பும் இருக்குது.